டாக்டர் மாஹிரா இன்னும் ரெண்டு நாள் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டாரு. நானும் கேட்டேன் அத்தை. ரெமோனா ஆண்டி. ஓ மை காட் ரெமோனா. என்னாச்சு ரெமோனா? ஓ மை காட், நீங்க எப்படி விழுந்தீங்க? கரீனா அக்கா இவ மாஹிராவை நினைச்சு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கா. இவளோட பிபி லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா டாக்டர் வந்து இவங்களை செக் பண்ண சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம் கரண், ப்ளீஸ் நோ. டாக்டர் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னா எனக்கு பிபி அதிகமாயிடுச்சு. ஓ காட் சாரி. ஆக்சுவலி நான் பிபி மெடிசனை வீட்டில் மருந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஓ காட், நம்ம வீட்டுக்கு போகலாமா? இல்லை இல்லை, நான் மஹிராவை விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன். ஆண்டி நீங்கள் இப்போ வீட்டுக்கு போங்க, மஹிரா கூட நான் இருக்கேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். கரண் சொன்னதை நீங்கள் கேட்டிங்கல்ல, அவன் மஹிராவை பார்த்துப்பான். நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்க ஹெல்த்தை நீங்க பாத்துக்கணும்ல. வாங்க நான் உங்க கூட கார் வரைக்கும் வரேன். தட்ஸ் ஓகே. ஹலோ ஷோலன். ஷோலன், ரமோனாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். நீ எங்க கூட வரணும்னு நினைச்சேன்னா பார்க்கிங்ல வந்து பாரு. யா சியோ. ஸ்ருதி நீ ஒன்று பண்ணு, நீ முதல்ல போய் கரணுக்கு ஃபோன் பண்ண, அவன்கிட்ட அம்மா அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிடு. அம்மா அந்த வீட்டுக்கு போனா கண்டிப்பா அங்கிருந்து யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட கோவத்தை காட்டுவாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரண் கிட்ட சொல்லிட்டோம்னா அவன் எல்லாருமே அமைதி ஆக்கிடுவா. அம்மா போனதும் எல்லாமே மேனேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் கரண் சாருக்கு ஃபோன் பண்றேன். ஒருவேளை கரண் சார் அம்மா கூட இங்க வந்து உங்களை வெளியே கொண்டு வரலால, அவர் அந்த ஃபேமிலியோட ஒரு மெம்பர் தானே. அந்த ஃபேமிலி தானே உங்க மேல கேஸ் போட்டாங்க. ஒருவேளை கரண் சார் கேஸ் வாபஸ் வாங்கிட்டா எல்லாமே சரியாயிடும்ல. நீ எதுக்காக வெயிட் பண்ற? சீக்கிரம் ஃபோன் பண்ணு, நீ போ சீக்கிரமா. கரண் கிட்ட சொல்லிருக்கோ, ஒரு நிமிஷம் இரு. கரண் மட்டும் ஃபோன் எடுத்ததும் முதல்ல என் மேல எந்த தப்புமே இல்லங்கறத அவங்க கிட்ட சொல்லிடு. பிரீதா எதுவுமே பண்ணலன்னு சொல்லு, சரியா? போ, போய் சீக்கிரமா வந்து கால் பண்ணு, போ. இங்க பாருமா, நீ அவங்க பாட்டிக்கு ட்ரீட்மென்ட் பார்த்த, அவங்கள குணமாக்கின, ஒருவேளை அவங்க நம்மளுக்கு உதவி செய்யலாம்ல. நீ கவலைப்படாதமா, நீ எப்போதுமே யாருக்குமே கெட்டது நினைச்சதில்ல, நீ நல்லது தான் பண்ணியிருக்க. அதனால கடவுள் எப்போதுமே உன் விஷயத்துல நல்லதாமா பண்ணுவாரு, உனக்கு கெட்டது நடக்க விடவே மாட்டாரு. கவலைப்படாத பிரீதா. அக்கா சொல்றது கரெக்ட் தான், நான் கரண் சாருக்கு ஃபோன் பண்றேன். கரண் சாரோட மனசுல அக்காக்காக கொஞ்சமாவது சாஃப்ட்கார்ன் இருக்கும். அக்கா அந்த ஃபேமிலியோட உயிரை காப்பாத்திருக்காங்க. ஐம் ஷூர் கரண் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நான் இப்பவே அவருக்கு கால் பண்றேன். பிரீதா என்னை இந்த கல்யாணத்திலிருந்து பேக் அவுட் பண்ணணும்னு சொன்னான். ஏன்னா அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான். நீ தான் அவளோட ஹஸ்பண்ட்னு சொன்னான். இன்னும் பை சான்ஸ் நீங்கள் பிரிஞ்சா கூட அவள் அலுமினிய விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். ஸ்ருதி ஃபோன் பண்ணுறா. கரண் சார் ப்ளீஸ் பிக்கப் மை ஃபோன், ப்ளீஸ் பிக்கப் மை ஃபோன். கரண், இதுக்கப்புறம் நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். என் மேல அப்செட்டா இருக்கியா? எதுக்கு வெளியே நிக்கிற? உள்ள வா. கரண், ஐனோ நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல, எல்லாரும் உன்னையே பிளேம் பண்றாங்க. பட் கரண், நான் உன பிளேம் பண்ணவே இல்லை. நான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு காரணம் நீ கிடையாது. நான் உன்னை காதலிக்கிறதுனால தான் என்னோட நிலைமை இப்படி இருக்கு. இது எல்லாமே இப்படி நடக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆக போகுதில்ல, நடக்கிற விஷயமும் என்னோட இந்த நிலைமையும் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கவே இல்லை கரண். உண்மையை சொல்கிறேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும். கரண் சார் ப்ளீஸ் ஃபோன் எடுங்க. அக்காவுக்கு உங்களோட உதவி தேவை கரண் சார், ப்ளீஸ் ஃபோன் எடுங்க. அட என்னது, I'm really sorry.
நீ இப்ப இந்த நிலமையில இருக்க நான் தான் காரணம். அப்ப கூட உன் மனசு இருக்கு. அது ரொம்ப பெருசுன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நீ என்ன ப்ளேம் பண்ணவே இல்ல. ஐ அம் ரியலி சாரி. பட் ஐ ப்ராமிஸ் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். என்னோட இந்த ப்ராமிஸை நீ நம்பலாம் 100%. நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னா எப்படியாவது காப்பாற்றுவேன். நீ வேணா என் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கலாம். கரண் சார் எதுக்கு என்னோட ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு? ஏன்? ஒருவேளை பிஸியாக இருக்கிறோம். மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். திரும்ப திரும்ப அவருக்கு நான் ஃபோன் பண்ணாதான் அவர் அர்ஜென்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபோன் எடுப்பாரு. சீரியஸ்ன்னு தெரியும். கரண் சார் ப்ளீஸ். ஸ்ருதி எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கா? ஃபோன்ல யாரு? ஸ்ருதி கால் பண்றா. எடு, ஒருவேளை அவளோட அக்காக்கு உன்னோட உதவி தேவைப்படலாம்ல, அதுக்காக கால் பண்ணிருக்கலாம். கரண் சார் ஃபோனை கட் பண்றாரு. Thank you, Karan. This means a lot. I know ये पनी promise पन्ने दा, आना दरा उनमन नंबर है, but ये पनी proof पने टा. Thanks. ना नेचमावे रोंबा बाइंद टा, रोंबा आदिगो मावे बाइंद टा, उरी वेला अंद प्रीतना वकन अडला मंदर वालों ने नचा. இனிமே அப்படி நடக்காது. நந்தா இருக்கல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். கரண் சருக்கு எதுவுமே தெரியாமல இருக்காது. என்ன நிறைய நடந்துருச்சு. மஹிராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஷெர்லின் ஹாஸ்பிடலுக்கு போலீஸ் வர வச்சுட்டா. இதெல்லாம் தெரியாதா என்ன கரண் சருக்கு? இதெல்லாம் இல்லாம அந்த கரீனா மெம்பர் தேவலமா பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்கோர்ஸ் கரண் சருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. ஏன் அவர் என்னோட போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு கடவுளே? இது கார்த்தோ தெளிவா இருக்கு. ஏன்னா அவனுக்கு பேச விருப்பம் இல்ல, நம்மளுக்கு உதவி செய்யவும் அவனுக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் உன் போனை அவன் கட் பண்ணிட்டான். ஆனா இங்க பாருமா, பிரீதா உன்னோட பதிலுக்காக காத்துட்டு இருக்கா. கரண் வரேன்னு சொன்னானா இல்ல என்ன சொன்னானு யோசிப்பா. நாக்கு கிடப்ப சொல்றேன். இவ என்ன சொல்லுவா? ஏற்கனவே எனக்கும் கரணுக்கும் நடுவுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஐ ஹோப் அது இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்தால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமே ஆகக்கூடாது, இன்னும் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது. ஏ ஸ்ருதி, பேசிட்டியா? என்ன சொன்னா? நீ அவன்கிட்ட போன்ல பேசிட்டு தானே? அக்காவோட கண்கள்ல கரண் சார் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இங்க வருவார்னு அக்கா நம்புறாங்க. நான் இவங்க கிட்ட இப்போ அவர் என்னோட போனை எடுக்கலன்னு சொன்னா அக்காவோட மனசு எவ்வளவு வருத்தப்படும். அக்கா உடைஞ்சு போயிடுவாங்க. அக்காவை நான் உடைய விட மாட்டேன். என்ன பேசாம அமைதியா இருக்க? சொல்லு, அவன் பேசினானா இல்லையா? கரண் ஓகே சொல்லிட்டான்ல? நான் கரண் சார் கிட்ட பேசிட்டேங்கா. அவன் என்ன சொன்னா? நீ அவன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்ட தானே? சொல்லு ஸ்ருதி. கரண் சார் என்னோட போனையே எடுக்கல. போனை எடுக்கலையா? என்ன போன் எடுக்கலன்னு சொல்ற? இப்பதானே பேசினேன்னு சொன்னேன். ஆமாக்கா, அது அவரு என்னோட போன் எடுக்கல. அதுக்கப்புறம் அவரே எனக்கு கால் பண்ணாரு. நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேங்கா. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, கரண் சாரே எனக்கு அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. நான் கரண் சார் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேங்கா. அவர் என்கிட்ட சீக்கிரமா இங்க வர முயற்சி பண்றேன்னு சொன்னாரு. என்ன முயற்சி பண்றானா புரியல. அது அவரு இந்த ஊர்ல இல்லக்கா. அவர் காலையில பெங்களூர் கிளம்பிட்டாரு. ஸோ கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் ஆகாது. எல்லாத்தையும் அங்கிருந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ஆ, ஸ்ருதி எதுக்காக பிரீதா கிட்ட போய் சொல்றா? ஆமா, கரண் போனை கட் பண்ணிட்டாங்கிற விஷயம் பிரீதாக்கு தெரிஞ்சா பிரீதா வருத்தப்படுவா. அதனாலதான் ஸ்ருதி அதை மறைக்கிறா. இந்த தடவை கரண் கண்டிப்பா என்ன நம்ம வாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நமக்கு கண்டிப்பா அவன் உதவி செய்வான். எனக்கு தெரியும், அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கான். எல்லாமே நல்லதுதான். அவன் தான் சொல்லிட்டான்ல, அவன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவா. எல்லாமே சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸ்ருதி, ஜானகி ஆண்டி கண்ணுல ஏதோ போயிடுச்சு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நான் கண்ணுல இருந்து எடுத்துடுறேன்.
அது வெளிய போய் எடுத்தா சரியாயிடுமா? ஏய் ஒண்ணு இல்லமா. ஸ்ருதி இரு நான் பார்க்கறேன். இந்த தடவை அம்மா கரணை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவ தன்னோட ஃபேமிலி கிட்ட பேசி இந்த கேஸ கண்டிப்பா வாபஸ் வாங்கிடுவான். அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்தா அம்மா கரணை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அதை விட பெரிய ஷாக் என்னன்னா, அம்மா இன்னைக்கு கரணோட வீட்டுக்கு உள்ள போனதும் அங்க இருக்கிற எல்லாருமே இந்த கேஸ எந்த ப்ராப்ளமும் இல்லாம எஃப்ஐஆர் வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லணும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடணும். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா கரண காரணமா இருப்பான். ஐயா கொஞ்சம் சீக்கிரமா போங்க, நான் அவசரமா அந்த இடத்துக்கு போகணும். கடவுளே, என் பொண்ணை நீங்க தான் காப்பாத்தணும். அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீங்க தான் எங்களுக்கு உதவியா இருக்கணும். ஹலோ சரலா, சரி என்னாச்சுன்னு சொல்லு. அத்தை நான் கரண் வீட்டுக்கு போறேன். கரண் வீட்டுக்கு போறியா? நான் உன்னை பிரீத்தாவை தானே உடனே கூட்டிட்டு வர சொன்னேன். அத்தை பிரீத்தாவை நான் கூட்டிட்டு வரணும்னா நான் கண்டிப்பா கரண் வீட்டுக்கு போய் ஆகணும். ஏன்னு சொன்னா இன்ஸ்பெக்டர் என்கிட்ட அவங்க இந்த கேஸ வாபஸ் வாங்குற வரைக்கும் நிச்சயமா நம்ம பிரீத்தாவை வெளியில விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வெயிலையும் வர முடியாதா? அவளையும் ஸ்டேஷன்ல இருந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால கரண் வீட்டுக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்காக நான் போறேன். என்ன சரலா, அவங்க எதுக்காக ஹெல்ப் பண்ண போறாங்க? ஒருவேளை அவங்க ஹெல்ப் பண்ணணும் நினைச்சிருந்தா எதுக்காக இப்படி அவ மேல கேஸ் போட போறாங்க? கொஞ்சமாவது யோசி சரியா? தயவு செய்து அங்க போகாத, நான் சொல்றத கேளு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ திரும்பி போயிடு. அங்க போய் வேற ஏதாவது ஐடியா யோசி, எப்படியாவது பிரீதாவை வெளியே கொண்டு வா. வேற ஏதாவது வழி இருந்திருந்தா நான் அந்த வழிய பத்தி யோசிக்காம இருந்திருப்பேனா? நான் ஒன்னும் சந்தோஷமா அந்த வீட்டுக்கு போகல அத்தா. இன்ஸ்பெக்டர் சொன்னதுனாலதான் நான் அங்க போறேன். அந்த இன்ஸ்பெக்டர் கரண் வீட்ல இருந்து யாராவது வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கினாதான் நம்ம பிரீதாவை விடுவேன்னு சொல்லிட்டாரு, இல்லனா விட மாட்டாரோ. என்ன அந்த குடும்பத்துல இருந்து யாராவது வரணும்? ஏன்னா இந்த கேஸ போட்டதே அந்த கரண் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டா அப்புறம் அவங்க அந்த கேஸ தள்ளுபடி பண்ணிடுவாங்களா? பிரீதா ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? அந்த மஹிரா தான் வந்து கேஸ வாபஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லையா? நான் மால்ல அந்த மஹிரா கூட பேசும் போதே நினைச்சேன். நிச்சயமா அவ வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவளாதான் இருப்பான்னு. அவ நிச்சயமா என் பொண்ணோட மனச காயப்படுத்த போறான்னு தான் நான் நினைச்சேன். என்ன அவ என்ன செய்ய நினைச்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அத்த. உங்களுக்கு தெரியுமா, அவ வேணும்னு ஏதோ ட்ரக் முன்னாடி வந்து நின்னுருக்கா. நம்ம பொண்ணு மேல வீணா பழிய போடணும்னு அவ நினைச்சிருக்கா. பிரீதா தன்னை கொல்ல நினைச்சதா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல நாடகம் ஆடிட்டு இருக்கா. என்ன நாடகம் ஆடினா? அத்த அந்த மஹிரா பெட்ல இருந்து கீழே விழுந்திருக்கா. அவளை காப்பாத்த பிரீதா நினைக்கும் போது, பிரீதா கைய நீட்டும் போது, பிரீதா தன்னை கொலை பண்ண வரதாவும் தன்னை கழுத்தை நினைச்சு கொல்ல போறதாவும் நாடகம் ஆடிருக்கா. அட, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு ஆபத்தானவங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தள்ளிதான் இருக்கணும். இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ. எனக்கு நல்லா தெரியும் என்னோட மக எதுவுமே பண்ணிருக்க மாட்டா. அவன் மேல எந்த தப்பும் இருந்திருக்காது. அவ இப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. நான் சொல்றத கேளு. நீ எப்படியாவது உடனே என் பேத்தியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா எப்படியாவது இன்னைக்கே என் பேத்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, சரியா? நிச்சயமா அத்த. பிரீதாவை சீக்கிரமா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். அதோட ஸ்ருதியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். அதனாலதான் அங்க போறேன். நல்லபடியா எல்லாம் நடக்கணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அத்த. அவங்க நல்லபடியா இந்த கேஸ வாபஸ் வாங்கிடணும்னு வேண்டிக்கோங்க. உங்க ரெண்டு பேத்திகளையும் நான் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சரி, நான் வந்துடுறேன். ஐயா கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். அழாதமா ஸ்ருதி, அழாதமா, அழாதமா. ஒண்ணு இல்ல, நீ இந்த மாதிரி தைரியத்தை இழக்க கூடாது. நீ தைரியமான பொண்ணு தானே? ஜான்கி ஆண்டி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் லைஃப்ல அக்கா கிட்ட போய் சொல்லிருக்கேன். ஜான்கி ஆண்டி, நான் இதுவரைக்கும் போய் சொன்னதில்ல அக்கா கிட்ட. எனக்கு எப்படி ஆயிடுச்சு பாத்தேன். இவ்வளவு நம்பிக்கையோட கரண் சார்க்காக வெயிட் பண்றாங்க பாத்தீங்களா? கரண் சார் வந்து அவங்களை காப்பாத்துவாருன்னு அவங்க நம்புறாங்க. கொஞ்சம் கூட அக்காவை கரண் சார் தப்பா நினைக்க மாட்டாருன்னு அக்கா நம்புறாங்க. ஆனா நான் அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன் கரண் சார் என்னோட போன கூட எடுக்கலன்னு? ஜான்கி ஆண்டி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க ஆண்டி. அக்கா வருத்தப்படுவாங்கன்னு போய் சொல்லிட்டேன். போய் தானே சொன்னேன் அக்காவோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே சொன்னேன். அது தப்பே இல்லம்மா. ஜானகி ஆண்டி, கரண் சார் என்னோட போனை கட் பண்ணதை பார்த்தா கரண் சாருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அந்த ஃபேமிலி கண்டிப்பா அவ்வளோ சாதாரணமா இந்த கேஸை வாபஸ் வாங்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்?
அக்கா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேனா அவங்களோட நம்பிக்கை ஆசை எல்லாமே உடைஞ்சு போயிடும் ஜான்கி ஆண்டி. நீ நல்ல விஷயம் பண்ணிருக்க, அவளை உடைய விடாம பாத்திருக்க. ஒரு நல்லதுக்காக 100 தடவை போய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்தாலும் தாராளமா சொல்லலாமா? நீ கவலைப்படாத, நீ பண்ணினதுல தப்பே இல்ல, நீ தாராளமா போய் சொல்லலாம். இங்க பாரு, நீ இப்ப ஒரு விஷயம் பண்ணு, நீ உங்க அக்கா பக்கத்திலே இரு. நீ உங்க அக்காவுக்கு தைரியத்தை கொடு, நான் கரண் வீட்டுக்கு போறேன். எப்படி அவங்க கேஸ வாபஸ் வாங்காம இருக்காங்கன்னு பாக்குறேன். கண்டிப்பா அவங்க கேஸ வாபஸ் வாங்கிதான் ஆகணும். எப்படியாவது நம்ம பிரீதா ஜெயில இருந்து வந்துட்டாலே போதுமா? முதல்ல அவ வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை நம்ம பாத்துக்கலாம். நீ தைரியமான பொண்ணு தானே, நீ எப்போதும் அழக்கூடாது. நீ இப்படி தைரியத்தை இழந்துட்டீனா உங்க அக்காவுக்கு யாரு தைரியம் சொல்லுவா? நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அக்கா முன்னாடி ஆடவே மாட்டேன். சபாஷ் ஜான்கி, நீங்க சீக்கிரமா போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். சரியா? நீ அக்காவை பாத்துக்கோ. பட்டி மருந்து. ஷலன், என்ன நீ மெடிசனை இப்படி கொடுக்கற? அத்தைக்கு ஸ்ட்ரிப்ல இருந்து மெடிசனை எடுத்து கொடுக்கலாம்ல? நீ மொத்த ஸ்ட்ரிப்பையும் அப்படியே கொடுக்கற? ராக்கி, ஒண்ணு பிரச்சனை இல்ல, மாத்திரை நான் எடுத்துக்கறேன். இந்த சின்ன விஷயத்துக்காக எதுக்கு மணி கோவப்படுற? இல்ல இல்ல பாட்டி, இது என்னோட தப்புதான். சாரி அத்தை, நீங்க கொடுக்கற மாதிரியே நான் மாத்திரையை கொடுத்துருக்கணும்ல. கொடுங்க. ஐம் சாரி ஷலன், நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. அது வந்து நான் வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருந்தேனா, அதனாலதான் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன். ஐ எம் சாரி. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ணி, இவ்வளோ விஷயம் நடந்துருச்சுல்ல, டென்ஷனாக தானே இருக்கும். அம்மா படியில இருந்து விழுந்துட்டாங்க, மாஹிராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. மாஹிராவை நினைச்சு நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கல்ல. ஆமா கரீனாக்கா, நான் இதெல்லாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் என் மைண்ட்ல போயிட்டு இருக்கு. இது எப்படி உண்மையா இருக்கும்? அதாவது என்னன்னா, பிரீதா எதுக்காக மஹிராவை ட்ரக் முன்னாடி தள்ளிவிடணும்? இல்ல, பிரீதா இந்த மாதிரி எப்பவும் பண்ண மாட்டா. அவ அந்த மாதிரி பொண்ணே இல்ல. பிரீதா இன்னொருத்தவங்க உயிர் எடுக்கணும்னு நினைக்க மாட்டா, வாய்ப்பே இல்ல. சீரியஸ்லி ராக்கி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, அப்படி இருந்தும் நீ பிரீதாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? சரி, நான் போய் பாக்குறேன். ஒருவேளை மஹிராவா இருக்கலாம், டாக்டர் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிருக்கலாம். மேபி ஷீ இஸ் ஃபீலிங் பெட்டர். நான் போய் பாக்குறேன், அவளதான் இருப்பா. உங்களுக்கு என்ன ஆச்சு அண்ணி? எப்ப பார்த்தாலும் பிரீதாக்கே சப்போர்ட் பண்றீங்க. ரமோனா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட மக ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவங்களோட ஹஸ்பண்ட் அவுட் ஆஃப் இந்தியால இருக்காரு. ஐ திங்க் இப்ப அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த பிரீதா கல்ல யாரு ரமோனா? ஆண்டி, அது நீங்க இங்க வாங்க சார்ல, வந்து உட்காருங்க. என்ன ஆச்சு சார்லா? மேடம், எங்க இப்படி வந்தீங்க? வேற எங்கேயாவது போகணும்னு நினைச்சியா, இல்ல தெரியாம வந்துட்டியா? இல்ல கரீனா, எங்க வரணும்னு நினைச்சேனா அங்கதான் வந்திருக்க. ஓ ரியலி? லெட் மீ ரிமைண்ட் யூ, லாஸ்ட் டைம் நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீயும் உன்னோட பொண்ணுங்களும் எங்க வீட்டுக்கு வரமாட்டீங்க. எங்க வீட்டுக்கு என்ன, எங்க ஏரியாக்கே வரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு, எல்லாம் மறந்துட்டியா? எதுக்காக இங்க வந்திருக்க? சொல்ல பதில் சொல்லு, எதுக்கு இங்க வந்திருக்க? இங்க பாருங்க, உங்களுக்காக தான் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா. உங்களுக்கு கால் வலின்னு சொன்னதுனாலதான் கரண் தான் ஃபோன் பண்ணான். அப்ப இந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நான் வேண்டான்னு தான் சொன்ன. வீட்டுக்கு நீ போக கூடாதுன்னு அவகிட்ட சொன்ன. ஆனா அவ என்கிட்ட ஒரு டாக்டரா தான் கடமையை நிறைவேற்றணும்னு சொன்னா.
என்ன ஏதாவது தப்பு நடக்குமோனு நான் பயந்தேன். நான் நினைச்ச மாதிரியே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு பாத்தீங்களா? பண்ணாத தப்புக்கு என் பொண்ணு இப்ப ஜெயில இருக்கா? அப்ப என்ன நாங்களா தப்பு பண்ணோம்? நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆண்டி? நாங்க எல்லாரும் பைத்தியமா இல்ல போலீஸ் பைத்தியமா? எந்த தப்புமே பண்ணாம அவங்க பிரீத்தா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க சொல்றது எல்லாமே போய் நீங்க சொல்றதுல உண்மையா? இல்ல ஆண்டி, பிரீத்தா தப்பு பண்ணிருக்கா. நானே என் கண்ணால பார்த்தேன். பிரீதா மாயிரவ ட்ரக்குக்கு முன்னாடி தள்ளி விட்டா. நான் பார்த்த நான் தான் ஐ விட்னஸ். நீ இப்ப எதுவும் பேசாத. நீ பேசுறதுல எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வாய மூடிக்கிட்டு எதுக்கு இவ அமைதியா இருக்கணும்? நீ என்ன மறந்துட்டியா? இப்ப நீ எங்க வீட்டுல நிக்கிற? அப்புறம் ஷோலன் எங்க வீட்டோட மருமக. அவ என்ன வேணாலும் சொல்லலாம். அவளை யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். கரீனாக்கா, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, அண்ணி கிட்ட கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ரொம்பவே எமோஷனல் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல, ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றதே உங்களுக்கு தெரியாது. எல்லா தடவையும் ஒரு ரஸ்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. லெட் மீ ரிமைண்ட் யூ அண்ணி, உங்களோட செல்ல மக இருக்காளே, அவ ஒன்னும் சாதாரண தப்பு பண்ணல, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கா. இந்த வீட்டோட வருங்கால மருமகளை கொல்ல முயற்சி பண்ணிருக்கா. அவளோட உயிரை எடுக்க முயற்சி பண்ணிருக்கா. இந்த தடவை அவளை மன்னிக்கவே முடியாது.